பொழுது இலங்கையினுடைய மனநிலை என்பது இந்த ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் மீறப்பட்டது, தமிழ் மக்கள் அளிக்கப்பட்ட தொடர்பான பிரேரணை தொடர்பில் ஒரு பயந்த மனோபாவமும் அல்லது ஒரு விரக்தி அடைந்த நிலையும் இலங்கை அரசிடம் காணப்படுகின்றது. குறிப்பாக 2009களின் இறுதியில் தமிழ் மக்கள் எவ்வாறு தங்களுடைய ஒரு சோர்வு மனநிலையில் காணப்பட்டார்களோ அதே மாதிரியான ஒரு சோர்வு மனநிலையும் அல்லது ஒரு பழிவாங்கும் உணர்வையும் கொண்டவர்களாகவே இன்று சிங்கள மக்களும் அல்லது சிங்கள தலைவர்களும் காணப்படுகின்றார்கள். ஆனால் அவருடைய மன எண்ணங்கள் என்பது எப்படித்தான் எதை செய்து கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் செய்த பழிபாவங்களுக்காகவும் தாங்கள் செய்த அதர்மங்களுக்காகவும் அந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய அல்லது அவற்றிற்காக அவர்கள் பதில் கூற வேண்டிய காலம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது தொடர்பாக அவர்களுடைய அந்த சூழ்நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் தான் கண்ட மாதிரியான அறிக்கைகளை விடுவதும், முதலில் ஐரோப்பிய தூதரகங்களை மூடப்போகிறோம் என்பதும், பின்னர் அந்த தூதரகங்கள் மூடப்படுவதில்லை என்பதும், அமெரிக்காவினுடைய ஒரு ராஜதந்திரி ஒருவர் இங்கு ஆற்ற இருந்த உரியை தடுத்தமை, இந்தியாவில் இருந்து வர இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய வருகையை ரத்து செய்தமை போன்றவை கூட இன்று ஒரு இழுபறை நிலையில் இலங்கையினுடைய ராஜதந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பாகவே கருதப்படுகிறது. நாங்கள் ஒரு தமிழ் கட்சியை தவிர ஒரு நாட்டினுடைய பிரதிநிதிகள் அல்ல. ஆனால் இலங்கை ஒரு திறமையுள்ள நாடு என்ற வகையிலும் அவர்கள் தனியான அரசு, அதற்கான அரசு தலைவர்கள், இன்னொரு நாடுகளுக்கான உதவிகளை வழங்குகின்றவர்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தது. மிக குறிப்பாக பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாகிற பொழுது அந்த காலகட்டத்தில் இப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் ஐநா சபையிலே ஒரு உத்தியோகத்தராக கடமையாற்றியிருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் பாலஸ்தீனத்திற்காக ஆற்றிய பணிக்காக பாலஸ்தீனத்தில் ராஜபக்ச வீதி என்பது கூட வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாலஸ்தீனம் எந்த ஒரு காலத்திலும் இவர்களுக்கு சார்பாக நிற்குமே தவிர எங்களுக்கு சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கவில்லை. குறிப்பாக போராடி உலகத்திலே வெற்றி பெற்ற வியட்நாமாக இருந்தாலும் சரி, கியூபாவாக இருந்தாலும் அல்லது சீன நாடாக இருந்தாலும் சரி, விடுதலைக்காக போராடிய நாடுகள் கூட எங்களுக்கான ஒரு சார்பு நிலையை கொண்டிருக்கவில்லை. இது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வகையான தோல்வி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னொரு வகையிலே நாங்கள் இந்த நாடுகளோடு தொடர்ந்தும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும், எங்களுடைய நிலப்பாடுகளை தொடர்ந்து விளங்கப்படுத்த வேண்டிய சூழலும், இனிவரும் நாட்களில் நாங்கள் எவ்வாறு செயற்படுத்தி எங்களுடைய இந்த ராஜதந்திர திட்டத்திலே நாங்கள் இந்த போர்க்குற்ற விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அதனூடான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கான வழியை எவ்வாறு சமைக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசினுடைய நிலப்பாட்டு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தனியான கட்சியாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் நாங்கள் புலம்பெயர் தமிழர்களையும் இணைத்துத்தான் இந்த வேலை திட்டத்தில் ஒரு பெரிய பங்கை ஆற்ற முடியும். குறிப்பாக நாங்கள் புலம்பெயர் தமிழுடைய பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அது நாடு கடந்த தமிழ் அரசாக இருக்கலாம், அல்லது பிரித்தானிய தமிழர் பேரவை, உலக தமிழர் பேரவை, மற்றும் மனித உரிமைகள் பேரவைகள் சாவி கிருபாகரன் தலைமையில், மற்றும் வேறு மனிதநேய அமைப்புகள், அல்லது நாடு கடந்த அரசிலிருந்து ஜனநாயக அணி போன்றவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற தமிழர்களுடைய ஒவ்வொரு அமைப்புகளையும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த பணியை மேற்கொள்ள முடியும். அதனூடாகத்தான் நாங்கள் இந்த பணியில வெற்றி பெற முடியும் என்று நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் இந்த பிரேரணியை கொண்டு வந்ததில், குறிப்பாக அமெரிக்கா இந்த பிரேரணியை கொண்டு வந்து தமிழர்களுக்கு சார்பாக என்பதற்கு அப்பால் அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சிகள் அடிப்படையிலும் கூட கொண்டு வந்ததில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தனிப்பட்ட பங்கு இருக்கிறது என்று நான் கூற மாட்டேன். ஏனென்றால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள், புலம்பெயர் தமிழர்கள், எங்களுடைய மிக முக்கியமாக சேனல் போர் தொலைக்காட்சியினுடைய செயற்பாடுகள் எல்லாமே இணைந்த ஒரு நிலையில் தான் எங்களுக்கான இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் கண்களை திறப்பதில் சேனல் போர் உட்பட நாடு கடந்த தமிழ் அரசு, பிரித்தானிய தமிழர் பேரவை, உலக தமிழர் பேரவை, மற்றும் பல மனிதநேய அமைப்புகள், பல ஜனநாயக அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், உலகமெல்லாம் இருக்கின்ற அமைப்புகள் இணைந்து ஜெனீவாவிலே ஒரு பெரிய பகிரத பிரயத்தனத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். மிக முக்கியமாக இலங்கை அரசு தன்னுடைய அமைச்சர்கள், அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச உத்தியோகத்தர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களை களத்திலே இறக்கியிருந்தது. அந்த 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு சளைக்காமல் கனடாவிலிருந்து இளையோர்கள், பிரித்தானியாவில் இருந்து இளையோர்கள், மற்றும் பிரித்தானிய தமிழர் பேரவை, உலக தமிழர் பேரவை, நாடு கடந்த தமிழர்கள அரசினுடைய உறுப்பினர்கள், நாடு கடந்த தமிழர் அரசினுடைய கனடாவில் இருக்கிற ஜனநாயக முன்னணியினுடைய உறுப்பினர்கள் என்று பலருமே அன்று அந்த களத்தில் நிற்பதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக அவர்கள் எல்லோரும் இணைந்து, அதிலும் நான் குறிப்பாக அவர்களை பார்த்தேன், அவர்கள் அந்த ஜெனீவாவிலே ஒரு தங்குவதற்கான விடுதிக்கான பண செலவுகளை கூட சமாளிப்பதற்காக அவர்கள் பெரிய மண்டபங்கள், கோல் நீளமான மண்டபங்களை எடுத்து சமைத்து சாப்பிட்டு தங்களால் முடிந்த அளவுக்கும் அதற்கான சில வல்லுநர்களையும் அழைத்து வந்து
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாடுகளில் இருந்த அதைவிட முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை கூட கொண்டு வந்து இந்த பிரேரணையிலே தங்களாலான முழு பணிகளையும் இவர்கள் மிக கச்சிதமாக செய்திருந்தார்கள். ஆகவே இதில் புலம்பெயர் தமிழர்களுடைய அமைப்புகள் எல்லோரும் தங்களுக்குள் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லோரும் ஒரு புள்ளியிலே சந்தித்து வேலை செய்தார்கள். அந்த ஒரு புள்ளி என்பது எங்களுடைய இலக்கு நோக்கிய ஒரு பயணமாக இருந்தது. எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு தமிழர்களுக்கான விடிவு நோக்கிய பயணத்தில் எல்லோரும் இணைந்து வேலை செய்வதை என்னால் அவதானிக்க முடிந்தது. ஆகவே ஒரு வெற்றிகரமான முடிவை எடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றோம், அதில் எல்லோரும் நாங்கள் விருப்பம் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த முயற்சியை அவதானிக்க முடிந்தது. ஆகவே ஜெனீவாவிலே நடைபெற்றது இலங்கை அரசுக்கு சளைக்காமல் புலம்பெயர் தமிழர்கள் ஆற்றிய பணியை நாங்கள் இந்த இடத்தில் 100% பாராட்ட வேண்டும். இதில் மிக முக்கியமாக அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சேனல்போர் ஒரு தொலைக்காட்சியை வெளியிட்டு உலகத்தினுடைய கண்களை திறக்க வைத்திருக்கின்றது. ஆகவே சேனல்போர் தொலைக்காட்சிக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த செயற்பாடுகள் பங்காற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய செயற்பாடுகளும் இங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. மாற்றத்துக்கு காரணம் தமிழகம்தான். தமிழகத்திலே ஏற்பட்ட எழுச்சி, குறிப்பாக செந்தமிழன் சீமான், வைகோபால் சாமி, திராவிடர் கழகத்தினுடைய வீரமணி மற்றும் ஏனைய தலைவர்களுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள், குறிப்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எடுத்துக்கொண்ட அதீதமான முடிவுகள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கொண்ட இறுதி நேரத்தில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்தியாவை விட தமிழர்களுக்கான ஒரு தனியான அரசு, தமிழர்களுக்கான ஒரு தனியான தேசம், ஒரு சுயநிலை உரிமையோடு கூடிய நிரந்தர வாழ்வு என்பது, அது தமிழ் மக்கள் வாழுகின்ற வடக்கு கிழக்கு இலங்கையின் பகுதிதான் மிக முக்கியமானது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவர்களுடைய அந்த முயற்சியையும் அவர்களுடைய அந்த பங்களிப்பை நாங்கள் இந்த இடத்தில் மனதார வரவேற்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து, நான் நினைக்கிறேன் இந்தியா இதில் அரசுக்கு சார்பாகவோ, இலங்கை அரசுக்கு சார்பாகவோ அல்லது நடுநிலைமை வகித்திருந்தால் தமிழ்நாட்டு பகுதியிலே இந்தியாவினுடைய காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சி அதனுடைய முகவரி இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்தது. ஆனால் இந்தியா இறுதி நேரத்தில் எடுத்துக்கொண்ட முடிவிலும் கூட எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி வேலையையும் அது செய்திருக்கிறது. மிக முக்கியமாக இலங்கை மீது ஒரு போர்க்குற்ற விசாரணைக்காக ஒரு கண்காணிப்பு குழு அனுப்பப்பட வேண்டுமானால் இலங்கையினுடைய அனுமதியை பெற்றே அனுப்ப வேண்டும் என்கிற அந்த மாற்றம் கூட இந்தியாவின் அழுத்தம் காரணமாகத்தான் செய்யப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இது எங்களுக்கு ஒரு பின்னடைவாகவே எங்களால் பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இந்தியா இந்த இடத்திலே வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அல்லது எதிராக வாக்களித்திருந்தால் இன்னும் எங்களுக்கு அது கூடுதலான வெற்றியை தந்திருக்கும். ஏனெனில் அமெரிக்கா இந்த இடத்திலே இந்தியாவினுடைய உண்மை முகத்தை புரிந்து கொள்கிற தன்மை வந்திருக்கும். அதே போல தமிழ்நாட்டு மக்கள் பூரணமாக இந்திய மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை அறிந்திருப்பார்கள். ஆகவே அது அந்த இடத்திலே அது எங்களுக்கு ஒரு கூட வாய்ப்புகளை தந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ராஜதந்திர ரீதியாக இந்தியா ஒரு நல்ல முடிவை தான் எடுத்துக்கொண்டது, அது இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. எங்களுக்கு சாதகம் என்பதற்கு அப்பால் அது இந்தியாவுக்கான ஒரு பெரும்பாலான நல்ல ஒரு சாதகத்தை கொடுத்திருக்கிறது. என்றால் இப்பொழுது இந்திய மத்திய அரசு மீதும் காங்கிரஸ் கட்சி மீதும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூட சி அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் சரியாக இந்திய மத்திய அரசை புரிந்து கொள்வார்கள். இந்த இடத்தில் அண்மைய நாட்களில் கூட இந்திய மத்திய அரசில் சில முடிவுகள், கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன என செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இந்தியா தன்னுடைய இந்த எடுத்த முடிவினூடாக தன்னுடைய கொள்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கு இந்தியாவினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பிரதேசம் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு தன்னுடைய செயற்பாடுகளை இந்தியா அதிகரிக்க வேண்டும். அதிலிருந்து இந்தியா தவறுமானால் மீண்டும் ஒரு வரலாற்று பிழையை இந்தியா விட்டதாகவே உணர வேண்டிய ஒரு சூழல் வரும். இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டது என்பதும் அதில் குறிப்பாக இந்த கண்காணிப்பு குழு இலங்கைக்குள் வருவதை தடுப்பதற்காக இலங்கையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னதும் கூட இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவாகப்படுகின்றது. ஆகவே இது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கூடிய அளவு பாதகமான ஒரு முயற்சி. இன்னொரு வகையில் நாங்கள் பார்க்க போனால் உண்மையிலேயே இங்கு நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையின் சார்பாக கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் பிரயோசனமாக அமையும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இது ஒரு ஆரம்பம். நாங்கள் இந்த தொடக்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு ராஜதந்திர போரை இலங்கையும் அமெரிக்காவும் வல்லரசு நாடுகளும் மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் இதனை சரியான முறையில் அணுகி இதற்கு ஒரு சரியான பாதையை நாங்கள் வகுத்து கொண்டு அதனூடாக ஒரு தந்திரபாய ரீதியான ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. நான் நேற்றைய தினமும் கூட பல பத்திரிகைகளில் இப்படி ஒரு செய்திகள் வெளிவந்ததை என்னாலும் பார்க்க முடிந்தது. ஒரு சாதாரணமாக ஒரு சாமானிய பொதுமகனைப் போல அல்லது
ஒரு தேசிய ரீதியாக போராட்டத்திலே பங்கு கொண்ட இனங்களைப் போல நானும் அதை பார்த்த நேரத்திலே என்னுடைய மனமும் அது சம்பந்தமாக ஒரு கூடிய வேதனைகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே பல தடவைகள் பல பிரச்சனைகளை மக்கள் எங்களோடு பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு அறிக்கைக்கு எதிராக எங்களால் 115 பக்கங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கை தமிழிலே வெளியிடப்படவில்லை என்பது ஒரு பல தமிழர்களிடம் இருக்கிற ஒரு மிக கூடிய ஒரு குறையாக இருக்கின்றது. அதேபோல ஏற்கனவே சென்ற வருடம் தந்தை செல்வநாயகம் அவருடைய நினைவு பேருரை ஆங்கிலத்தில் நிகழ்த்தப்பட்டது, தமிழிலே நிகழ்த்தப்படவில்லை என்பது ஒரு பெரிய குறையாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் கிரிக்கெட் விளையாடியமை தொடர்பாக பல ஆதங்கங்கள் பல பிரச்சனைகள் வந்தன. அதேபோல அண்மையில் ஒரு பத்திரிகையிலே வெளிவந்த ஐலண்ட் பத்திரிகையிலே வெளிவந்திருந்தது, தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார், வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல தெற்கிலே இருக்கின்ற இளைஞர்களும் வேலையற்ற இளைஞர்கள் தான் இலங்கையிலே போராட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக, ஆனால் வடக்கு கிழக்கிலே அப்படி வேலையற்ற இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக இல்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கில் இருந்த இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும், போராட்டத்திலே பங்கு கொண்ட பலர் மருத்துவ கல்லூரிகளுக்கு தெரிவானவர்கள், பொறியியல் கல்லூரிகளுக்கு தெரிவானவர்கள், பலர் படித்த ஆசிரியர்கள், பலர் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் ஆரம்ப காலங்களில் இந்த போராட்டத்திலே புறப்பட்டிருந்தார்கள். 70ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் சட்டத்துக்கு எதிராக மாணவர்கள் தான் கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்தினார்களே தவிர வேலையில்லாத இளைஞர்கள் போராட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை. ஆகவே இது தொடர்பாக கருத்துக்களை சொல்லுவதை எங்களுடைய கட்சி தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் அந்த விடயத்தில் என்னுடைய மனமும் நான் நினைக்கிறேன் இந்த சூழலில் பிழையாகவே நான் அதை பார்க்கிறேன் அப்படியான கருத்துக்களை. அதைவிட நேற்றைய தினமும் நானும் சில ஊடகங்களை பார்க்கிற பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் கொலைகளை செய்திருந்தார்கள் அல்லது அவர்கள் பல விபரீதமான வீரர்கள் ஈடுபட்டார்கள் என எங்களுடைய கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவது என்பது எங்களுடைய மக்களையே தெருவில் விடுவதற்கு சமனாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவை நீண்ட காலங்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் இப்படியான செயற்பாடுகள் எங்களோட கூட்டுக்குள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிப்பதை நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இது கட்சியில் உடைந்து அல்லது கட்சி வேறுபடக்கூடிய வாய்ப்புகளைத்தான் ஏற்படுத்தக்கூடிய நிலை தோன்றியிருக்கிறது. மிக முக்கியமாக நான் கூட நேற்றைய தினம் அந்த செய்திகளை பார்த்ததன் பின்னர் கூடுதலான ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்பொழுது இருக்கின்ற 13 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளும் நான் வன்னி மண்ணிலே 43 வருடங்கள் வாழ்ந்து நேரடியாக அதை கண்டவன், அந்த மண்ணிலே நேரடியாக இவற்றை சந்தித்தவன், இறுதி யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஜனவரி 8ஆம் தேதி வரையும் நான் தருமபுரம் வரை விசுவமடு வரையும் என்னுடைய குடும்பத்தோடு சென்று குடும்பத்தை அங்கே விட்டு நான் செஞ்சிலுவை சங்கத்தின் பணி காரணமாக நான் கொழும்பு சென்றிருந்தாலும் கூட என்னுடைய குடும்பம் இறுதி வரை முள்ளிவாய்க்கால் வரையும் சென்று வந்தது. ஆகவே அந்த ரணங்களையும் அந்த துன்பங்களையும் சந்தித்த மக்களில் எனது குடும்பம் ஒன்று என்ற வகையில் இந்த கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது யாராக இருந்தாலும் இனிமேல் அது தனிப்பட்ட கருத்தன்றோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்தன்றோ சொல்லி அதனை மூடி மறைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் இது தொடர்பாக நான் இன்றைய தினம் காலை எங்களுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா அவர்களோடு பேசுவதற்கு தயாரான பொழுது அவர் இன்று மாலை பேசுவதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரோடு சம்பந்தனிக்கு அவரோடும் இது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறோம். அவை தொடர்ந்து வேண்டுமானால் எங்களுடைய கட்சி அறிவிக்கட்டும், நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டம் பிழையானது என்று சொல்லிவிட்டு மக்களிடம் வாக்கு கேட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெல்லுமானால் நான் இந்த கட்சியில் இருந்து விலகுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் மிக முக்கியமாக இன்றும் கூட தமிழர்கள் வாக்களிப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு என்று ஏன் வாக்களிக்கிறார்கள் என்றால் அது விடுதலை புலிகளுடைய போராட்டமும் அதிலிருந்து வழிவந்த ஒரு எச்சமும் தான் காரணமே தவிர தனிப்பட்ட சம்பந்தனையாவுக்காகவோ அல்லது சுமந்திரனுக்காகவோ அல்லது அதில் இருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்க்கின்றார்கள். அதனை யார் கூறு போட நினைத்தாலும் அல்லது யார் அதை உடைக்க நினைத்தாலும் தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி வீசுகின்ற ஒரு வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இதை எந்த காரணம் கொண்டும் இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் வழிவந்தவர்கள், அந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்கனவே 2004ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கமாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுத்தான் அந்த தேர்தலிலே பங்கு கொண்டது. ஆகவே சுமந்திரன் நேற்றைய தினம் வெளியிட்ட கருத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த காலத்திலும் மிக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு முழுமையான பொய்யான கருத்தாகும். அப்படியான கருத்துக்களை அவர்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் வரலாறுகளை திணிச்சு அல்லது வரலாறுகளை மறைத்து இறந்து போனவர்களுக்கு மேல் நின்று நாங்கள் ஏதோ அரசியல் செய்வது மறைப்பது அல்லது அதை நாங்கள் அந்த வரலாறுகளை அழிப்பது எங்களை நாங்களே அழிப்பதற்கு சமனாகும். 40,000 மேற்பட்ட போராளிகளும் 300,000 மேற்பட்ட மக்களும் இறந்த மண்ணிலே நாங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக இப்பொழுது நடத்தி வருகிறோம். அந்த போராட்டம் அந்த இறந்தவர்களின் கண்ணீராலும் இரத்தத்தாலும் தான் இன்று அது ஐக்கிய நாடுகள் சபை வரையும் சென்று எங்களுக்கான அந்த கதவுகள் இப்பொழுது சட்ட ரீதியாக திறக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு காலமும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், இப்பொழுது ஒரு வல்லரசு நாட்டினூடாக திறக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து நாங்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்காத அல்ல நேரடி
நேரடியாக இந்த துன்பங்களை சந்திக்காத அல்ல இவற்றை பார்க்காதவர்கள் கூட இது வந்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில வார்த்தைகளை பாவிச்சிருந்தால் அல்லது நான் விடுதலை புலிகளுடைய கொடிகளை நாங்கள் பிடிக்க கூடாதென்றோ அல்லது அவர்கள் போராட்டங்களை நடத்தக்கூடாதென்றோ நாங்கள் அப்படி சொல்லியிருந்தால் அதை சரியான ஆதாரபூர்வமாக யாராவது காட்டுவானார்களானால் நான் அதை ஏற்று நான் அதற்காக நான் என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால் எனக்கு நான் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு வந்தவன் அல்ல. அண்மையில் கூட ஜெனீவாவிலே நடைபெற்ற அந்த பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட தமிழர்கள் புலிக்கடிகளோடு சென்று அங்கு ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். தலைவர் பிரபாகரனுடைய படத்தோடும் அவர்கள் சென்றிருந்தார்கள். அதை கூட அங்கு நின்ற பலர் வரவேற்றார்கள் என்றால் ஒருபுறம் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக போராடுகிற பொழுது எங்களுடைய அடையாளம் புலிக்கொடி தான், எங்களுடைய தலைமைத்துவம் பிரபாகரன் தான் என்பதை காட்டுவதற்கான இப்படியான போராட்டங்களும் நடைபெற வேண்டும் என்பதை புலம்பெயர் தமிழர்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதில் நிலத்தில் வாழுகின்ற தமிழர்களும் அதில் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நாடு கடந்த தமிழக அரசு என்பது கூட எதுவுமே செய்ய முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இலங்கையோடு கூட பேச முடியாது என்பது தெரியும். ஆனால் நாடு கடந்த அரசை இலங்கை அரசு ஏதோ ஒரு தனிப்பட்ட அரசாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் ஒரு பெரிய பிம்பமாகவும் கண்டு பயப்படுகிறது அல்லவா? ஆகவே அந்த விடயம் எங்களுக்கு ஒரு தேவையான ஒன்று. இந்த நேரத்தில் அதனை வைத்து நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான பயணத்தை மேற்கொள்வதற்கு அதனை பயன்படுத்தலாம். ஆகவே புலிக்கொடி பிடிப்பது என்பது இன்று எங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதனை நாங்கள் வரவேற்கிறோம். அது செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை யாரும் தடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று எங்கே நாங்கள் குறிப்பிட்டிருந்தால் அல்லது அது தொடர்பாக நாங்கள் சொல்லியிருந்தால் அப்படி சம்பந்தப்பட்டவர்களை நிரூபிக்க வேண்டிய தேவை. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சிக்குள் கூட பல வேறுபாடுகள் இருக்கின்றன, பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன, தலைமைத்துவ போட்டிகள் இருக்கின்றன, யார் யார் பெரியவர் சின்னவர் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து 2 நான் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே வேலை செய்வதும் அல்லது புலம்பெயர் மக்களில் நான் எடுபடுவது என்பதும் பலருக்கு 20 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியான பலரால் கூட இப்படியான கதைகள் கட்டிவிடப்படுகின்றன. உள்ளுக்குள்ளேயே பல விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பது உண்மை. ஆனால் நாங்கள் ஒற்றுமைகளுக்காக நாங்கள் பல விடயங்களை வெளியிலே போட்டுக் கொடுக்காமல் அல்லது சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் அப்படி இருப்போம் என்று நாங்கள் இனிமேல் சொல்ல முடியாது. ஏனென்றால் தொடர்ந்தும் எங்களுக்கு இப்படியான எங்கள் மீதான சேறுவாரி பூசுகின்ற நிலைமைகளை செய்வார்களே ஆனால் அவர்கள் பற்றிய பல உண்மைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது. நிச்சயம் அவை வெளியிலே வந்தே சேரும். இப்பொழுது கூட பதிவு செய்வதற்கு பல பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்வதெல்லாம் பதவியின் அடிப்படையில் தான் மேற்கொள்கின்றார்களே தவிர வேறு ஒரு பிரச்சனையும் அங்கு இல்லை. மிக முக்கியமாக ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் எங்கட பதவிகளுக்கு அப்பால் நாங்கள் கிராமங்கள் தோறும் சிறிய குழுக்களை ஒரு குறைந்தது 5 or 7 கொண்ட குழுக்களை அமைத்து ஒவ்வொரு பிரதேச செயலாளர் மட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகள் மட்டத்திலும் நாங்கள் சிறிய சிறிய அளவிலான குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்களுக்கு ஊடாக ஒரு மாவட்டத்துக்கான மாநாடுகளை நடாத்துவது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 மக்கள் இருக்கிறார்கள், யாழ்ப்பாண மாவட்டத்திலே 5 பேர் இருக்கிறார்கள், திருவண்ணாமலையிலே 2 மக்கள், வவுனியா மன்னார் முல்லைத்தீவிலே தலா 1.5 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவை இருக்கின்ற 8 மாவட்டங்களிலும் இருக்கிற மொத்த தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அந்த மாவட்டங்கள் வாழுகின்ற தமிழர்களின் அடிப்படையில் ஒரு வீதாசார அடிப்படையில் மொத்த தமிழர்களின் அடிப்படையில் நாங்கள் வீதாசாரத்தை எடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் டெலிகேட்ஸ் அதாவது பிரதிநிதிகளை தெரிவு செய்து 100 கொண்ட ஒரு பிரதிநிதிகளை நாங்கள் ஒரு மத்திய சபையை நாங்கள் உருவாக்க முடியும். வேணுமானால் அதில் கூட 90 ஒரு 10 நாங்கள் புலம்பெயர் தமிழர்களிலிருந்து எடுக்க முடியும் என்றால் ஒரு தேர்தல் வருகிற பொழுது புலம்பெயர் நாடுகளிடம்தான் நாங்கள் காசு கேட்கிறோம். தேர்தலுக்காக பணம் வழங்குவது, எங்களுக்காக குரல் கொடுப்பது, எங்களுக்காக ஜெனீவா வரை சென்று தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வேலைகளை விட்டு வேலை செய்வதெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை இந்த மத்திய குழுவுக்குள் கொண்டு வருவதற்கு நாங்கள் பயப்படுகின்றோம். ஆகவே இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்து நாங்கள் ஒரு 100 கொண்ட பொதுச்சபையிலே ஒரு உள்ளக தேர்தலை நடாத்த முடியும். அதிலே விருப்பமான தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு விருப்பமானவர்கள் போட்டி எடுக்கட்டும். அந்த 100 வாக்களித்து தலைவர்களை தெரிவு செய்யட்டும். அந்த தெய்வின் அடிப்படையில் நாங்கள் தலைவர்களை தெரிவு செய்தது பொருத்தமானதாக கூட அமையும். ஆனால் யார் தலைவராக பெற வேண்டும், அவர் தலைவராக வருவார், இவர் தலைவராக வந்து விடுவார் என்ற அடிப்படையில் தலைமைத்துவத்துக்கான போட்டிகளில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடந்து தடம் புரளுகிறதே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெயரில் தான் வாக்கு கேட்கலாம் என்கிற உண்மையை கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வளவு தூரம் உடைவு நிலையை நோக்கி அல்லது ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய சரியான பாதையை விட்டு விலகி ஏதோ ஒரு பாதையினுடைய ஒரு தடம் புரண்ட சூழ்நிலைகள் போய்கொண்டிருப்பது போல தென்படுகிறது. இதற்கு வேற வெளிநாடுகளுடைய சில உளவு அமைப்புகள் கூட இதற்குள் கையோங்கி இருப்பதாகவும் கருதப்படுகிறது. ஒரு சில தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 5 கட்சிகள் இருக்கின்றன, அதில் பலரை ஊக்குவிக்கிறார்கள், பலரை அமர்த்துகிறார்கள் என்ற செயற்பாடுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து சிதறி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற ஒரு பெயரை இல்லாமல் செய்வதற்கு அதாவது விடுதலை புலிகளுடைய கடைசி எச்சமாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரை இல்லாமல் செய்வதற்கு பல வெளிநாட்டு உளவு அமைப்புகள் கூட கச்சிதமாக முயற்சி ஆற்றுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கூட்டமைப்பில் இருக்கின்ற பல கட்சிகள்
அவர்கள் தங்களுடைய பெயர்களிலே கட்சிகளை அபிவிருத்தி செய்வதன் முன்னணியில் நிற்கின்றார்கள். இதற்கான முயற்சிகளை அவர்கள் ஒருங்கிணைந்து தங்களுடைய கட்சிகளை எல்லோரும் முதல் மூடட்டும், அவர்கள் மூடிவிட்டு ஒரு அணியாக தாங்கள் வரட்டும், வந்தால் இது சரியாக கொண்டு வரப்படும். ஆனால் இருக்கின்றவர்கள் அது தமிழர் விடுதலை கூட்டணி தன்னுடைய கட்சியை மூட தயாராக இல்லை. புலவர் சித்தார்த்தன் அவர்கள் தன்னுடைய கட்சியை மூட தயாராக இல்லை. இபிஆர் லெப்டேலோ அல்லது தமிழரசு கட்சி இவர்கள் தங்களுடைய கட்சிகளை மூடிவிட்டு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வருவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இதனால் தான் இந்த கட்சியினுடைய நிலைகள் கிடந்து சிதறுகின்றன. ஆகவே இந்த இடத்தில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாக மக்களுடைய பிரதித்துவத்தின் அடிப்படையில் மக்களிடம் அடிமட்டத்திலிருந்து வருமாக இருந்தால் ஒரே கொள்கையோடு இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்கள் கூட அந்த நிலைக்குள் வர முடியும். அவர்களும் வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆகவே சரியான தேசிய சிந்தனைகளோடு நிற்கின்ற அணிகள் ஓரடியாக இணைந்து செயற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல தலைமைத்துவம் தான் இங்கே மிக முக்கியமானது. யார் தலைமைக்கு வருவது? அண்ணன் காலியாவான் எப்பொழுது திண்ணை காலியாகும், அண்ணன் எப்பொழுது போவான் என்ற நிலையில் தான் இன்றைய சூழல்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது யாரிடமும் விட்டு கொடுத்து அல்லது பதவியை துறந்து மக்களுக்காக பணியாற்றுகின்ற அந்த அர்ப்பணிப்புள்ளவர்களை நாங்கள் காண முடியவில்லை. இது தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் மட்டும்தான் இருந்தது. நேரம் குறித்து, நாள் குறித்து கரும்புலியாக சென்று இந்த மக்களுக்காக தங்கள் உயிர்களை அவர்கள் தியாகம் செய்தார்கள். எத்தனையோ போராளிகள் களங்காணுகிற பொழுது திரும்பி வருவோமா நாங்கள் என்று கூட கேட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். எத்தனை பெண் போராளிகளை நாங்கள் இழந்திருந்தோம். எத்தனை பேர் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். தியாகங்கள் என்பது அங்குதான் நடந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் காலங்காலமாக இன்று இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பதவிகளை நோக்கிய பயணங்களாகவே போய்கொண்டிருக்கின்றன. ஆகவே இதில் நாங்கள் தொடர்ந்து மௌனமாக இருக்க முடியாது. இந்த ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொருவர் செய்கின்ற செயற்பாடுகளும் கூட இனிவரும் நாட்களில் எங்களையும் ஒரு வித்தியாசமான எண்ணோட்டங்களுக்குள் அல்லது ஒரு சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகின்றேன். குறிப்பாக நான் இவ்வளவு கடந்த இந்த வருடம் 2012 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியோடு 2 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. நாங்கள் தொடர்ந்தும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தலை சாய்த்து கொண்டு அல்லது தலைமைத்துவத்தை காப்பாற்றி கொண்டு அல்லது தலைமைக்கு கட்டுப்படுகிறோம் என்ற அடிப்படையில் அல்லது கட்சி சிதறக்கூடாது என்பதற்காக நாங்கள் காத்திருப்பது என்பது நெடுக சாத்தியப்படக்கூடிய விஷயமாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இது தொடர்பாக நாங்களும் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம், தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தங்களை அர்ப்பணித்த போராளிகள், அந்த நினைவிடங்கள், அந்த நினைவிடங்களுக்கூடாக வாழுகின்ற மக்கள், இன்றைக்கும் அந்த சிந்தனையோடு இருக்கின்ற உணர்வுள்ள போராட்ட சிந்தனையோடு வாழுகின்ற சிறையிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், வெளியிலே காணாமல் போனவர்கள், இவர்கள் எல்லோருடைய கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் எங்களுடைய பதவிகளுக்கு அப்பால் வேண்டுமானால் நாங்கள் இந்த பதவியை கூட எங்களுடைய கட்சிக்கு திறந்துவிட்டு நாங்கள் களத்திலே இறங்கி அரசியல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே இது தொடர்பான முடிவுகளை எதிர்காலத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். கூட நாங்கள் இதுவரையும் எந்த வேலை திட்டங்களையும் இதுவரை நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் கட்சியை பதிவு செய்வோம் என்று போனவரிடம் பதிவுக்காக கொடுத்து அது கட்சி பதிவு செய்யப்படாமல் ரத்தாகி திரும்பி வந்தது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒரு வருட காலத்துக்குள் நாங்கள் வடிவாக கிராமங்களில் கட்சியின் கிளைகளை உருவாக்கி, பிரதேச செயலகங்களில் கட்சியின் கிளைகளை உருவாக்கி, அதன் பின்னர் மாவட்ட கிளைகள், பெரிய அளவில் மாநாடுகளை கூட எங்களால் நடாத்தியிருக்க முடியும். ஒரு பிள்ளையானால் 10,000 பேரை எடுத்து மட்டக்கிழப்பிலே ஒரு பெரிய மாநாட்டை ஒரு துரோகத்தனமாக நடத்த முடியும் என்றால் ஒரு லட்சியத்தின் கனவுகளோடு வாழுகிற இனத்தை ஒன்றிணைத்து ஒரு மாநாட்டை எங்களால் செய்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் அதில் முயற்சி செய்யவில்லை என்பதை நான் பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே அதே போலதான் இன்று இருக்கின்ற இளைஞர்களை கூட நாங்கள் அணிதிரட்டி செய்வதற்கான முயற்சிகளில் பல தடைகள் எங்களுக்கும் இருக்கின்றன. அதனால் அதற்கெல்லாம் மீறி நாங்கள் அண்மையிலே கிளிநொச்சியிலே இளைஞர்களுக்கான ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு செமினார் என்ற அடிப்படையில் 3 தலைப்புகளை நாங்கள் செய்திருந்தோம். அதனை நாங்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் செய்வதற்கு இருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்தும் இந்த மௌனமான நிலை அல்லது அணிதிரட்டுகின்றதில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் பாதகமாக அமையுமாக இருந்தால் நாங்கள் அப்படியான வழிகளில் இளைஞர்களை அணிதிரட்டி நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவோம். ஏனென்றால் போராட்டம் என்று வருகிற பொழுது தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்யவும் மண்ணுக்காக அர்ப்பணிக்கவும் தான் இளைய குருத்துக்களும் இளந்தலைமுறையும் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது மட்டும் வயோதிபர்கள் அதில் பங்கெடுக்கின்ற ஒரு சூழல் தான் எங்களுடைய மண்ணில் இருக்கிறது. இன்று பிரதேச சபைகளில் பல இடங்களில் இளைஞர்கள் தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அவர்களும் சுதந்திரமாக செயற்படக்கூடிய தன்மைகள் அல்லது தங்களுடைய பகுதிகளில் இளைஞர் கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய சூழல்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அவை தொடர்பாக நாங்கள் கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் 1-2 வருடங்கள் பொறுமையோடு நிதானமாக எங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் நல்ல முடிவுகளை நோக்கி நகர வேண்டிய காலமும், நாங்கள் மௌனம் சாதிக்க முடியாத காலமும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கருத்தை சொல்லவில்லை, அது இணையதளங்களில் வெளிவந்த கருத்து என்று அவர் திரும்ப எங்களுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்திலேயே அவர் அதை தெரிவித்திருந்தார். தான் அப்படி ஒரு கருத்தை சொல்லவில்லை என்று நிச்சயமாக நான் ஏற்கனவே எங்களுக்கு அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்திலே நான், மாவை சேனாதராஜா,
லோகேஸ்வரன் போன்றவர்கள் கூட அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். நாங்கள் சிறிய அளவிலேனும் எங்களுடைய பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற அவர்கள் சார்ந்தவர்களை நாங்கள் கட்சியின் தொண்டர்களை இணைத்து நாங்கள் ஒரு கூட்டமாக கூட மே தினத் கூட்டத்தை நடத்தலாம். ஆகவே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு களம் அமைத்து கொடுக்கின்ற அமைப்பாக நாங்கள் இருக்கக்கூடாது. வடக்கு கிழக்கிலே நாங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள். ஆகவே நாங்கள் தான் அதை செய்ய வேண்டும். எங்களுடைய கூட்டத்திலே வேண்டுமானால் அவர்கள் வந்து பேசிவிட்டு செல்லலாம். ஆனால் அதிலேயே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இல்லை, நாங்கள் எதிர்கட்சிகளின் கூட்டமைப்பு என்ற வகையில் அதனை செய்யலாம் என்கிற ஒரு சில விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே மக்களுடைய விலைவாசி ஏற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி கூட்டாக கொழும்பு கோட்டை பகுதியிலும் பானந்துறை பகுதியில் நடத்திய கூட்டங்களில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சுமந்தன் அவர்களும் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும், இப்படியான நிகழ்வுகளில் நாங்கள் பங்கு பெற்றுவதா இல்லையா என்பது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது ஏனைய கட்சிகளோ செய்கின்ற விடயங்களில் நாங்கள் பங்கு பெற்ற தயாராக இல்லை. நாங்கள் இம்முறை கிளிநொச்சியில் தனியான ஒரு மேதின கூட்டத்தை நடாத்துவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் சென்ற சனிக்கிழமை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். ஆகவே கிளிநொச்சியில் நாங்கள் அது 10 பேரோடாவது நாங்கள் தனியான மேதின கூட்டத்தை நடாத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் நடத்துவோம். பாதிக்கப்பட்ட இனமாக, ஒரு தேசிய இனமாக இருந்து கூட நாங்கள் பாதிக்கப்பட்ட சூழலில் எங்களை நாங்களே துணிந்து பேச முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் அண்மையில் யாழ்ப்பாணத்திலே இந்த பிரேரணைக்கு எதிராக கையெழுத்து வைக்குமாறு அரசு ஊழியர்களிடம் கூறிய பொழுது அரசு ஊழியர்கள் 100 வீதம் மறுத்திருந்தார்கள். நான் உண்மையிலேயே யாழ்ப்பாண மாவட்ட அரசு ஊழியர்களுக்கு தலை சாய்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த பணி என்பது ஒரு பெரிய மகத்தான ஒரு செய்தி. அது அதே போலதான் எங்களுடைய கட்சி, எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பல கட்சிகள் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெவ்வேறானவை. அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், ஆளுமைகள் வித்தியாசமானவை. ஆனால் இதைத்தான் பல தடவை திருப்பி திருப்பி சொல்வது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய பலதரப்பட்ட கட்சிகளையும் முதலில் கலைந்துவிட்டு ஒரு தலைமைக்கு கீழ் ஒரு கட்சியாக நாங்கள் உருவாக்கி வருகின்ற பொழுதுதான் எங்களால் சில காரியங்களை இந்த மக்களுக்காக செய்ய முடியும். நாங்கள் இவ்வாறு எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரியம் முக்கியமானது, எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கட்சி வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கட்சி பாரம்பரியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய தியாகிகள் தினங்களையும் தங்களுடைய தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இறந்து போன மற்ற உண்மையாக போராடியவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவில் யாருமே இல்லை. ஆகவே இந்த நிலையில் தான் நாங்கள் ஒன்றை நினைக்கிறோம் என்னென்றால், அடிப்படையில் நாங்கள் ஒரு பலமாக இருப்பதானால், ஒற்றுமை அவசியமானால் எல்லோருடைய கொள்கைகளையும் முதலில் தெளிவாக சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக சுயநிர்ணய உரிமையை தமிழர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கின்ற இந்த 5 கட்சிகளும் என்ன நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு இணைப்பில் இவர்கள் என்ன நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு இணைப்பு கிடைக்கப்படாமல் விட்டால் நாங்கள் என்ன செய்வது. சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வது. ஆகவே இது தொடர்பான சரியான தெளிவுபாடுகளை இந்த கட்சிகள் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற பல கட்சிகளிடம் சுயநிர்ணய உரிமை என்பதெல்லாம் ஒரு மாயை, அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வது அர்த்தமல்ல, நாங்களே அரசியலுக்கு பேசிக்கொள்வோம், இப்பொழுது நாங்கள் வாக்கு எடுத்துக் கொள்வோம் என்கிற பல எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. ஆகவே அவற்றை களைந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் தயாராக வருகிறார்களா என்பதை முதலில் வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக